வெல்கம் டு நெசர் கார்ப்பரேட். இந்த வீடியோ பதிவு ஈக்விட்டிஸ் எப்படி பை செய்வது, எந்த போர்ட்ஃபோலியோ பிளானில் பை செய்வது என்பது பற்றிய ஒரு சிறப்பு வீடியோ. நம்முடைய 100,000 ரூபாய் தொகையை என்எஸ்சியில் எப்படி பிரித்து முதலீடு செய்வது என்பது பற்றிய ஒரு விளக்கமான ஒரு பதிவு. என்எஸ்சியை பொறுத்தவரை 50 பெஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும். அந்த 50 பெஸ்ட் கம்பெனி சேர்ந்தது தான் நிஃப்டி. ஸோ அந்த 50 கம்பெனிகளிலும் எப்படி பிரித்து பிரித்து முதலீடு செய்வது என்று பார்ப்போம். இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இந்த ஒரு வரைபடம் இருக்குது. ஃபினான்சியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 100,000 ரூபாய் இருக்கும் பட்சத்தில் 35,290 ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும். ஐடியில் 12,500 ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும். எனர்ஜியில் 14,960 ரூபாய், கிட்டத்தட்ட 15,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஆட்டோமொபைலில் ஒரு 10,000 பண்ணோம். அதன் பிறகு ஃபார்மாவில் 4,000, அதன் பிறகு மீடியாவில் 0.76, அதாவது மிக மிக குறைவாக பண்ணணும். இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ சிகரெட்டில் வந்து 5.59, அதாவது 5,600 ரூபாய் சிகரெட் கேட்டகரியில் பண்ணோம். இந்த மாதிரி பிரித்து நம்ம பண்ணும் பொழுது எந்த செக்டார் ஏறினாலும் இறங்கினாலும் ப்ராபபிலிட்டியில் முழுக்க முழுக்க நம்ம ப்ராஃபிட்லேயே இருப்போம். இந்த நீண்டகால அடிப்படையில் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம பிரித்து வாங்கும் பொழுது முழுக்க முழுக்க லாஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு வாய்ப்பே இல்லை. எஸ்ஐபி முறையில் திரும்ப திரும்ப இந்த ஸ்டாக்ஸை நம்ம வாங்கும் பொழுது அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ் ஃபினான்ஸ், டிசிஎஸ், கொடாக், ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரியான பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை நம்ம ஒவ்வொரு வருடமும் 100,000 ரூபாயில் பிரித்து முதலீடு செய்யும்போது நாம் 10 வருடம் நீண்டகால அடிப்படையில் இதை குமுலேட்டிவாக ஹோல்டு பண்ணும் பொழுது, இது எஸ்ஐபி நீண்டகால அடிப்படையில் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி 100,000 ரூபாயை பிரித்து நம்ம வாங்கும் பொழுது ஒரு 10 வருடம் கழித்து மிக மிக ஒரு லாபகரமான ப்ராஃபிட் பெறலாம். மீண்டும் இந்த மாதிரியான ஈக்விட்டிஸை எப்படி நம்ம வாங்குவது என்பன்றிய இது பற்றிய உங்களுடைய சந்தேகம் இருந்தால் கட்டாயம் கால் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.